ஒற்றை தலைமையை அதிமுகவினர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்துள்ளதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவரும் பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி மூலம் 33 லட்சம் ரூபாய் செலவில் புதிய வகுப்பறை கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த வகுப்பறை கட்டடத்தை பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் திறந்து வைத்தார். பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்பி பாரிவேந்தர் ஒற்றை தலைமை இருக்க வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மூலம் இரட்டை தலைமைக்கு முடிவு வந்துவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள பழனிசாமி தமிழ்நாட்டில் இனி சிறந்த தலைவராக உருவெடுப்பார் என கூறினார். தலைமை ஒன்று தனியாக இருக்க வேண்டும் என்று அந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் எதிர்பார்த்தார்கள். அப்போ இப்பொழுது இரட்டை தலைமை முடிந்துவிட்டது. எடப்பாடியார் அவர்களுக்கு மிகப்பெரிய இது வெற்றி. அவரை நான் பாராட்டுகிறேன். அவர் இனிமேல் ஒரு புதிய மிகச்சிறந்த தலைவராக தமிழ்நாட்டில் உருவெடுப்பார்.